அண்ணா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டனே என் மனசுல இருக்கறதெல்லாம் என்னண்ணா யார்கிட்ட என்ன சொன்னீங்க பகல் கனவா ஓ நா அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆமா நீ எப்ப இங்க வந்த அது அப்புறம் சொல்றேன் உங்களை தேடி ராமநாதன் வந்திருக்காரு ராமநாதன் என்ன தேடியா வாங்க சார் வணக்கம் உட்காருப்பா நீ உட்காரு சார் நீ நின்னுட்டப்பா நீ நின்னுட்ட என்கிட்ட பணம் இருந்தபோது நான் உன்னை குப்பையா நினைச்சேன் உங்ககிட்ட பணம் இருக்கும்போது என்ன நீ தெய்வமா நினைக்கிறேன் சார் என்ன அப்படி எல்லாம் சொல்றீங்க நான் என்ன செய்துட்டேன் நீ செய்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் ராஜா சார் சார் சார்னு கூப்பிட்டு என்ன கொல்லாத ராஜா உன் பக்கத்துல நிக்கிறது கூட இப்ப எனக்கு யோகியதை இல்ல சார் இதெல்லாம் நீங்க கொடுத்த வாழ்க்கை சார் உங்களை தேடி நான் பட்டணத்துக்கு வரலன்னா எனக்கு ஒரு தாய் கிடைச்சிருப்பாங்களா தங்க கிடைச்சிருப்பாளா இவ்வளவு பெரிய பங்களா கிடைச்சிருக்குமா ஆரம்பத்துல நீங்க கொடுத்த நிழல் தான் இதுக்கெல்லாம் காரணம் ராஜா கீழே தூக்கி எறிஞ்ச என்ன போய் மேல தூக்கி விட்டவன் புகழறேன் என் மன ஆறுதலுக்காக நீ என்ன சொன்னாலும் என் மனசாட்சி என்ன கொள்ளுதப்பா என்ன மன்னிச்சிரு ராஜா என்ன மன்னிச்சிரு இவ்வளவு நல்லவனே உங்க வாயால என்ன நல்லவேன்னு சொல்றீங்களே அது ஒண்ணு போகுது சார் என்ன இருந்தாலும் என் நன்றி பெரியவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சார் உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் சொல்லுப்பா எதுவா இருந்தாலும் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் என்னுடைய நண்பன் ஒருத்தன் தம்பின்னு கூட சொல்லலாம் வக்கீலுக்கு படிச்சுட்டு வீட்டிலேயே சும்மா இருக்கான் அவனை உங்களுக்கு உதவியா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ராஜா என் வீட்டுல வக்கீல்ன்ற போர்டு தான் இப்ப இருக்கு கேஸ் எதுவும் இல்லை நோனோ சம்பாதிக்கிறதுக்காக உங்ககிட்ட அவன் அனுப்பல உங்க அறிவுரை அவனுக்கு சொன்னீங்கன்னா அவனுடைய வருங்காலம் நல்லா இருக்கும் அதுக்காக கூட்டிட்டு வாப்பா ஆனந்த் சார் இவன் தான் ஆனந்த் இவர் தான் ஃபேமஸ் வக்கீல் ராமநாதன் உன்னுடைய வருங்கால குரு வணக்கம் சார் காலில் உள்ள ஆசீர்வாதம் வாங்கிக்க நல்லா இருப்பா இன்னைக்கே என் வீட்டுக்கு வா தேங்க்யூ சார் அருணா இதாம்மா என்னுடைய புது ஜூனியர் ஆனந்த் இது என்னுடைய டாக்டர் அருணா வணக்கம் ராஜா தாமா ரெக்கமெண்ட் பண்ணாரு BALLB ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்ட் மெடலிஸ்ட் ஐ சீ யூ கான்ட் சீ வாங்க நான் நிக்க வட்டி கடையில் வச்சுட்டேன் நீ வந்த நேரம் எனக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருப்பா நான் டாக்டர் விட்டு போயிட்டு இருக்கேன் கேஸ் கிட்ட படிச்சு வை வந்துடுறேன் ஓகே சார் உட்காருங்க தேங்க்யூ கேஸ் சொல்லட்டுமா யூ கேன் ப்ரொசீட் டாக்டர் சுந்தரம் என் ஃபாதரோட ஓல்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் யாரையா கொலை செஞ்சுட்டாரா நோ நோ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஐ அம் சாரி கேன் ப்ரொசீட் இது அவர் மகனை பத்தின விஷயம் அவ ஒரு ரவுடியோட பொண்ண காதலி இப்போ நான் அந்த ரவுடியோட ஃபைட் பண்ணனும் ஏன் மேடம் நான் என்ன அட்வகேட்டா இல்ல அடியாளா ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கீங்க ஐ அம் சாரி யூ கேன் ப்ரொசீட் அந்த பொண்ணு தலவரோட ஓடிட்ட இப்போ நான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும் ஐ அம் சாரி யூ கேன் ப்ரொசீட் அந்த ரவுடி டாக்டரோட மக தம் பொண்ண கடத்தனதா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணாதாலதா இந்த வாரண்ட் வந்தது இதுதான் இப்ப ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இப்பதான் மேடம் எனக்கு நல்லா புரியுது இப்ப நான் அந்த கேஸ உடைக்கும் அவ்வளவுதானே ஏமா அப்பா வீட்ல இல்ல உங்க வீட்டுக்கு தானே போனாரு அந்த திவாகர் நாலு முரடுங்களோட என் வீட்டுக்கு வந்து என் மகனை அடிச்சு போட்டு தான் மகளை இழுத்துட்டு போயிட்டாமா வெரி குட் வெரி குட் எது என் மகன் அடி வாங்கினா எனக்கு பாயிண்ட் கிடைச்சு போச்சு மாமா இவர்தான் மிஸ்டர் ஆனந்த் அப்பாவோட ஜூனியர் மிஸ்டர் ஆனந்த் இவர்தான் ஐ நோ ஹிம் ஹி இஸ் டாக்டர் சுந்தரம் ஹலோ டாக்டர் ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க இந்த கேஸ்ல நான் நிச்சயம் ஜெயிச்சிருவேன் எனக்கு பாயிண்ட் கிடைச்சு போச்சு முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏ அந்த ரவுடியோட மகளை நீ கல்யாணம் பண்ணி போறியா இதுதான் என்னோட முதல் கேஸ் ஆசீர்வாதம் பண்ணுங்க எப்படியோ என் மகன் எனக்கு கிடைச்சாகணும் எப்படியோ இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும் என்ன அப்படி பாக்குற நான் தான் வக்கீல் ஆனந்த் உனக்கு கோட்ட வாதாட போறேன் கையை தூக்க நீ மட்டும் அந்த பொண்ணை காதலிக்கிறியா இல்ல அவளும் உன்ன மனசார காதலிக்கிறாளா அவளுக்கு மேல ரொம்ப உயிர் சார் எந்த மாதிரி உயிர் உயிர்ல மாதிரி ஆழமா காதலிக்கிறாளான்னு கேக்குறேன் அப்ப கோர்ட்ல ஏறி
எல்லார் முன்னாலையும் ராமோ தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவாளா? அது எது எது? அவ கோர்ட்டுக்கு வர முடியாது. காரணம்? அப்பா என்னோட பரம விரோதி சார். என்ன சந்திக்க விடாம அவளை ரூம்ல போட்டு பூட்டிட்டு கவலை வச்சுட்டான் சார். காவலை உடைப்போம், காதலை வளர்ப்போம். காதலிக்காதே மகளை தகப்பன் கண்டிக்கலாமே தவிர கட்டுப்படுத்தலாமே தவிர அவன் உயிருக்கு ஆபத்தே கொடுக்க முடியாது. தண்டிக்கவோ துன்புறுத்தவோ அந்த தகப்பனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. காரணம், அவ தகப்பனுக்கு மட்டும் மக இல்ல, ஓட்டுரிமை பெற்றுள்ள அந்த நாட்டினுடைய பிரஜை. அவன் உயிர் உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த சர்க்காருக்கும் சொந்தம். சத்தியமா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சமயத்துல போலீசார் என்ன மீட்காம இருந்திருந்தா நான் விஷம் குடிச்சு செத்திருப்பேன். என்ன நீங்க உயிரோட பாத்திருக்கவே முடியாது. இந்த வழக்குல பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தகப்பனுடைய கௌரவம் இல்லை, ஒரு பெண்ணோட உயிர். எது உயர்ந்ததுன்னு சீர்தூக்கி பார்த்து தங்களுடைய மேலான தீர்ப்பை வழங்கணும்னு வக்கீலா மட்டும் இல்ல ஒரு மனிதனாவும் கேட்டுக்கிறார். சாட்சிகளின் விசாரணையிலிருந்து மிஸ்டர் திவாகர் ஒரு கௌரவமான தகப்பனாக நடக்கவில்லை, கீழ்த்தரமான ரவுடியை போல் நடந்திருக்கிறார் என்று நன்றாக தெரிகிறது. இனியும் மிஸ்டர் திவாகர் இளம் காதலர்களை பிரிக்க தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவாரானால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த கோர்ட்டு தன் தீர்ப்பின் மூலம் எச்சரிக்கிறது. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சீதாவை நீங்க குடும்பப்படுத்துறீங்க, உங்க மேல நான் நடவடிக்கை எடுப்பேன். வெல் சார், நல்லா சொல்லுங்க அவனுக்கு. அப்ப நாங்க வர்றோம். தேங்க் யூ சார். வாங்கம்மா. முதல் கேஸா இருந்தாலும் பிரமாதமா ஆர்கியூ பண்ணீங்க. காதல் கேஸ் ஆச்ச, பாயிண்ட தேடவா வேணும். ஒவ்வொரு பாயிண்டையும் கண்முனால சுத்திட்டே இருக்கு. இந்தாங்க, இது என்னுடைய பிரசன்டேஷன். நான் பிஏ பரீட்சை எழுதும் போது அப்பா எனக்கு பரிசா கொடுத்தாரு. இதுல பரீட்சை எழுதி நான் பாஸ் பண்ணேன். அதே மாதிரி எல்லா கேஸ்லயும் நீங்க ஜெயிக்கணும். ஷூர். நீங்க காரசாரமா வாதாடுனதுக்காக என் கையால ஸ்வீட். தேங்க் யூ. ஏப்பா, ஏன் இவ்வளவு லேட்? அருணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ அநாத குழந்தை நிதிக்காக கலை நிகழ்ச்சி நடத்துறாங்களாம். நீ தான் பெரிய வக்கீல் ஆயிட்டியே, வர கட்சிக்காரங்கிட்ட எல்லாம் இந்த டிக்கெட்டை வித்து கொடுன்னு இவ்வளவு பெரிய புக்கை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவளும் 1000 ரூபாய் டிக்கெட். எனக்கு யார தெரியும்? என்ன தெரியும் இல்ல கொண்டாங்க. நீ எனக்கு இந்த பேனாவை மட்டும் கொடுக்கல, பெரிய அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொடுத்துருக்க. இப்ப நான் எந்த கேச தொட்டாலும் வெற்றி எனக்கு தான். பாட்லியும் மயக்கம் வருது. என்னது, ரோடுதான் வளைஞ்சு வளைஞ்சு போகுதா இல்ல நாம தான் வளைஞ்சு வளைஞ்சு போறோமா? நாம ஸ்டெடியா தான் இருக்கோம். ரோடு தான் தண்ணி போடுற. ராஜா, அந்த காஞ்ச நான் பாடிச்ச பாட்டு. வா வா வா. எப்படி தேவதாஸ், எனக்கு எழுத படிக்க தெரியாது, இருந்தாலும் காஞ்சனா மேல நான் ஒரு பாட்டு விடுறேன் கேக்குறிய. சபையிலே ஆடுகின்றால் அதற்கு பெயர் தலையாம், காஞ்சனா சங்கடத்தில் ஆடுகின்றால் அதற்கு பெயர் விலையாம். தேவதர், காஞ்சனாவை பத்தி பாடிட்டேன் இல்லையா, இப்ப என் பேபி மாவ பத்தி பாட போறேன். ராஜா, இன்னைக்கு விஸ்கில சோடா கலக்கல, சோதத்தை கலந்துருக்கோம். இதான் டைம் பாடு. பாடட்டுமா? 2 வயது இன்முகத்து ஓர் சிறுமி சோரிட்ட காலம் தன்னை என்றென்றும் நான் மறவேன். தெருவோரத்து குழு தன்னில் நான் படுத்து தான் கிடக்க தன் போர்வை தனி தந்த தங்கமலை நான் மறவேன். தெருவில் இப்படி ஆடி பண்ணா பாக்குறவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இது தெருக்குறள், நாங்க பாடுறோம், உள்ளுக்குள்ள ஊத்தி இருக்கிறோம், அது வெளியே வருது. தேவதாஸ், நீ ஊத்தி கொடுத்து இவரை கெடுத்துட்டு இருக்க. கெடுக்கறனா? ஒரு உயர்ந்த கவிஞனை தெருவில் உருவாக்குகிறேன். நீ இத பார், அதான் உன் வீடு, நேரா போ. இது ஏன் வீடா? எப்ப வந்துச்சு?
ஆரே கேட்டிட்டு இங்க கொண்டு வந்து வச்சாங்க பரல நல்ல பாபிமா பாபிமா அவ பாபிமா நீ போ போய் படுத்துக்க சரிண்ணா பெரியோர்களே நண்பர்களே நீங்க எல்லாரும் கை தட்டி என்ன பாராட்டிங்க நான் என்னவோ எல்லா டிக்கெட்டையும் வித்தது உண்மைதான் ஆனா அதுக்காக ஒவ்வொருத்தருடைய வீட்டு கதவை நான் தட்டல ஒரே ஒருத்தர் மனசை மட்டும்தான் தட்டினேன் அந்த ஒருத்தரே எல்லா டிக்கெட்டையும் வாங்கிக்கிட்டு பெரிய மனதோட ஒரு பெரிய தொகையை நமக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்காரு அதனால எனக்கு கிடைச்ச அந்த பாராட்டுதலும் கை தட்டலும் நிச்சயமா அவரை தான் போய் சேரணும் அருமை பெருமகன் என் இனிய நண்பர் ராஜா மேடைக்கு வருமாறு உங்கள் சார்பாக அழைக்கிறேன் என்னங்க அவரும் சொந்த காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டுக்கிறான் புகழ் உங்களை தானா தேடி வருது போங்க 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 வருகிறான் இதோ வருகிறான் இப்பொழுது மிஸ் அருணா அவர்கள் என் நண்பர் ராஜாவுக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள் தன்னை யாருன்னு காட்டாமலே நன்மை செய்யறவங்களை தெய்வம்னு சொல்லுவாங்க ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுறத வியாபாரமா நினைக்கிற இந்த காலத்துல அது வியாபாரம் இல்ல ஒவ்வொரு மனிதனுடைய கடமைன்னு எடுத்து காட்டின ராஜாவுக்கு உங்கள் சார்பாகவும் அனாதை இல்ல குழந்தைகள் சார்பாகவும் நான் மனசார பாராட்டுகிறேன் ராஜா அருமையா பாடுவார் அது தெருவோ வீடோ இரவோ பகலோ தன்னை மறந்து பாடும் பழக்கம் அவருக்கு உண்டு நான் ராஜாவை பாடும்படி அழைக்கிறேன் நண்பர்களே என் பாட்டை பாடத்துக்கு முன்னாலே நான் பட்ட பாட்டை கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறேன் ஏதோ விழா நடக்கும் எல்லாரும் பாராட்டுவீங்க எனக்கு பேரும் புகழும் கிடைக்குங்கிறதுக்காக நான் இந்த தர்மத்தை செய்யல தான் யாருன்னே தெரியாம நடுத்தருவில் அனாதிகளா கிடந்த குழந்தையை போல நான் ஒரு காலத்தில் அனாதியா இருந்தவன் அந்த அனாதை குழந்தைகள்ல நானும் ஒருத்தங்கிற உரிமையோட கடமையோட என் பிள்ளைகளுக்கு தெய்வத்தால் கைவிடப்பட்ட அந்த அனாதை குழந்தைகளுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்திருக்கேன் இது உதவித்தொகை அல்ல அனாதைகள நானும் ஒருத்தேன் அப்படின்னு என்னுடைய உறவை காட்டுறதுக்காக கொடுத்த தொகை நான் பாடுவேன்னு அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு பாட்டு என் நெஞ்சத்தை விட்டு அகலாத பாட்டு என் நினைவுக்கு வருது நான் ஏழ்மையா இருந்த காலத்துல எனக்கு இரக்கம் காட்டி இடம் கொடுத்த ஒரு கருணை உள்ளம் அன்பு சின்னம் ஒரு தாய் தன் குழந்தையை பாராட்டுறத போல எனக்காக ஒரு பாட்டு பாடுனாங்க அந்த பாட்டை நான் இரவிலேயோ தெருவிலேயோ பாடினது கிடையாது என் மனசுக்குள்ளேயே பாடி பாடி பெருமைப்பட்டுக்குவேன் எனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டை தான் பாடுவேன் இப்ப உங்க முன்னாலேயும் அதே பாட்டை தான் பாட போறேன் ம்
மாதமே ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும் ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும் ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும் ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும் அந்த கோடையில் மேகம் வந்தாலும் இளவாடையில் தென்றல் வந்தாலும் உன்னைத்தானே நினைக்கிறேன் என் ஆசையின் மூங்கிலும் நீயே அதில் ஆடிடும் கனவுகள் நீயே அதில் தானே வாழ்கிறேன் செல்வமே ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும் ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும் விழாவுக்கு
யார நான் தொத்து நோய் நினைச்சு துரத்துனேனோ அந்த ராஜா இப்போ எனக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காமா அப்பா என்ன சொல்றீங்க அருணா இத்தனை நாளும் டாக்டர் எனக்கு இலவசமா வைத்தியம் பார்க்கறதா நினைச்சோம் ஆமா இல்லம்மா அந்த செலவு பூரா ராஜாவே ஏத்துக்கிட்டாமா தான் செய்யறது காரியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு டாக்டருக்கு தடையும் போட்டிருக்காமா எவ்வளவு பெரிய மனசு அவனுக்கு ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டாமா அவன் विरंद ना उंगा कड़नालिया वंदर के एन्ना सोरिंगे येंग अप्पा उके डॉक्टर इलवस वैद्य सेरार नेनेचे आना पिन्नाल वोर पिरीय उल्लों डॉक्टर का आयरा आयरा माँ फीस कुड़करारें गरदे ये पदां पुरंजिकटे यारा कंडा मनसे रिकर द तप्पा बेबी माँ इरकम काटने द तप्पल ले आना इरकम बोधे नांगा द त्रिपी कुड़तर बेंडा माँ इंदंगे என்ன இது தெரியாம வாங்குன கடனே திருப்பி கொடுக்கறேன் அப்படினா நான் உங்ககிட்ட கடன் பட்டிருக்கனே அது பசிக்கு சோறு படுக்க இடம் குளிருக்கு போர்வை இதெல்லாம் கொடுத்திருக்கீங்களே அது மட்டும் கடன் இல்லையா அது கடன் இல்ல ராஜா நான் டாக்டருக்கு கொடுத்தது மட்டும் கடனா பிரியத்துக்கு அன்புக்கும் தயவு செய்து ப்ரோ நோட் எழுதாதீங்க பேபிமா வேண்டாம் நான் உங்களை திருடன்னு சொல்லி துரத்துனமே ராஜா எங்களுக்கு இப்ப திருப்பி கொடுக்கற சக்தி இருக்கு. உங்க ஆனந்த நீங்க அனுப்பினதால எங்களுக்கு இப்ப நல்ல வருமானம் வருது. பரவாயில்லை. வாங்கிங்க. பேபிமா. கொடுக்கல் வாங்கல் நமக்குள்ள பணத்தல வேண்டாம். ஆமா. இத்தனை வருஷமா ஏன் நீங்க தனிக்கட்டையா இருக்கீங்க? நல்ல பொண்ண தேடி கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? எனக்கு பொருத்தமானவங்களா என் மனச புரிஞ்சவங்களா எனக்கு உங்க மனசு தெரியும் நானே உங்களுக்கு அழகா அருமையா பொண்ணு தேடுறேன் வரே ராஜா ஏனா நீங்க காதலிக்கிறது அவங்க தான் பட்டுனு சொல்லிடுங்களே பேபியம்மா ஏறாத படியேறி வந்திருக்காங்க நீ அதையாவது சொல்லி அவங்களை இறக்கிடாதே என்னண்ணா இது நீங்க தானே பேபியம்மா அடிக்கடி கனவுல உளறுவீங்க உங்க காதல அவங்க கிட்ட சொன்னா என்ன கால வரும்போது அவங்களே தெரிஞ்சிட்டோம் அது வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றது இல்லை எனக்கு சத்தியம் பண்ணு என்னண்ணா இது சத்தியம் பண்ணுனா டேய் டேய் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுங்கடா கொஞ்சம் அடிச்சுக்கறேன் சீ குடிச்சுக்கறேன் எழுத படிக்க தெரியாத ராஜா என்னமோ எழுதிட்டு இருக்கார் அண்ண தம்பிக்கு தெரியாம சொல்லுங்க அல்லாஹ் பெரிய உங்களுக்கு தெரிய கூடாது அப்ப சொல்லுங்க நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன் அந்த பேபிய மதனே அவ என்ன காதலிக்கறாளா இல்லையான்னு எனக்கு தெரியல அதனால தான் என்னுடைய இதயத்தை படமா போட்டு அவளுக்கு அனுப்பலான்னு டேய் இந்த படத்தை பார்த்த உடனே நெஞ்சில என்னமோ குத்திருச்சுன்னு சொல்லி டாக்டரோட வந்து நிப்பா லவ் லெட்டர்லாம் உனக்கு எழுதி தெரியாது கொண்டா நான் எழுதுறேன் இல்ல தண்ணி பாம்பு நீ எழுது பெரியா நீ போதில ஏதா கிறுக்கிட்டே இருப்ப நான் ஒழுங்கு அடகாயிடுறேன் போங்க
டேய் தேவதாஸ் அன்பேன ஆரம்பிக்கட்டுமா? வம்பல போய் முடியும். அடியேய் அப்படின ஆரம்பி. அடிச்சு பல்ல உடைச்சு போடுவான் அறிவு கட்டவன. எப்படி? பிரியமுள்ள உனக்கு. பிரியமுள்ள உங்களுக்கு. சரி ஆரம்பம் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. எழுதி புடிச்சதுக்கு அப்புறம் கையெழுத்து இவ போடணுமே. கை நாட்டு தானா? ஒன்று செய். உங்கள் காதலன்னு போடு. புரிஞ்சுக்கோ. ஓஹோ உங்கள் காதலன்னு போட்டாலே புரிஞ்சுக்குவாங்களா? நல்ல முன்னேற்றம்டா. எழுதுற. பிரியமுள்ள உங்களுக்கு.